ராமலிங்க சுவாமிகளின் பெருமையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓங்கி நின்றனர். பெரியவர்கள் பெருமையை பேசுகிறவர்கள் தேவரும் திவ்யமூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார்னர். பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமானிடர் பின்னே தேவரும் ஆவார். எந்தை நினது அருப்புகளை ஏம்பிடல் வேண்டினர். பெருமான் இவன் என்று பேசியிருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் அப்பா பாப்பா, உலக மக்களுக்கு தாய் போன்றவர், கேட்டதெல்லாம் தரக்கூடியவர், மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய மாமேரு, நரகத வள்ளல், அருட்பிரகாச வள்ளலார், அற்புதம் ஜோதி ஆண்டவர், அற்புத கடவுள், அற்படி என்று பேசினாள். என்ன இருப்பினார், பேசுகிறவனுக்கு நல்லது, கேட்பவருக்கு நல்லது. எந்தை நினது அருள் புகழை ஏம்பிடல் வேண்டும். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும். இவர் பெரியோன், பெரியன்ன பெரியமான பெரியோன். இவர் திருமலை தேவன் பெரிய மகான், மாணிக்கவாசன் பெரிய மகான், தாய்மான சுவாமிகள் பெரிய மகான், பட்டத்தார் பத்திரகரி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பெரிய மகான், திருவடியை பூஜை செய்யுங்கள் என்று பேசுவதால் பேசுகிறவனும் ஜென்மத்தை கடைத்தேட்டுகிறான், கேட்பவர்களும் ஜென்மத்தை கடைத்தேட்டுவார்கள், மரணமில்லா பெருவால் பெறுவார்கள். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும். திருமானிடர் எப்போது திருமானிடர், எப்போதெல்லாம் ஞானிகள் பெருமையை பேசுகிறார்களோ, எப்போதெல்லாம் ஞானிகள் திருவடியை பூஜை செய்கிறார்களோ, அநூல்களை படிக்கிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அவரெல்லாம் திருமானியிடர். சாதாரண மனிதன் ஆயிருப்பவன் மானியர், திருமானியிடன் சராசரி மனிதன் அல்ல, உயர்ந்த மனிதன், திருநா அடைமொழிக்குரியவன். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும். திருமானியிடர் பின்னே தேவரும் ஆவார், பின்னே தேவரும் ஆவார். பேசுவதால் சராசரி மனிதன் நிலை உயர்ந்தான், மேலும் தேவரும் ஆவார், உயர்ந்த நிலை வருவான், தேவரும் ஆவார். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும். இந்த பேச்சை கேட்கிறான் அல்லவா ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசனை புகழ்ந்து பேசி திருவடியை பற்ற செய்கிறான் அல்லவா, அவர்களும் நிலை உயர்கிறார்கள். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும். அருமாதவத்தெங்கள் ஆதிபிரான் நியாயக்கிறது அருமையான தவம் செய்தவன், நாங்களாம் புரிஞ்சுக்கணும். அருமையான தவம் செய்தவர்கள் ஞானிகள், அருமா தவத்தெங்கள் ஆதிபிராணி. யாரும் தவம்னா அவள் லகு நினைச்சிடாதீங்க. நாங்கள் 25 வருஷம் உப்பு நாம சாப்பிட்றோம். இப்போ முன்னாளால் உணவே இல்லை, வெறும் பழங்கடா சாப்பிட சொல்லி கரெக்டாக வந்திருக்கு. சாப்பிட்டா ஆகணும், ராஜ்யத்தை தூங்கணும், தூங்க முடியாது. ஆக அருமையான தவம் செய்தவர்கள். இது மன வலிமை வேண்டுமே, வைராக்கியம் வேண்டும். செத்தாலும் வைத்தடி பின்வாங்காத தீரம் ஒன்று புரியும் வருமாசன். வைராக்கியம் வேணும், வைராக்கியத்தை அவர்ல கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறார்கள்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.